மேகேதாட்டு விவகாரத்தில் தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகேதாட்டு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிற்கு கடிதம் மூலமாகவும் நேரில் வலியுறுத்தியும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம் அளித்தார். மேலும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேகேதாது அணை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு முன்பு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மரியாதைக்கு திரு டி கே சிவகுமார் அவர்கள் அந்த மேகதாது அணை கட்டப்படும் என்று அந்த இடத்திற்கு சென்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அறிக்கை வெளியிட்டு ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தியை அறிந்து நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவிலே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி மத்திய நீர்வளத்துறை அமைச்சத்திற்கும் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு கடிதம் வாயிலாகவும் நேரிலும் கோரிக்கை வைத்துள்ளேன். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக என்னுடைய தலைமையில் தலைமைச் செயலகத்திலேயே 2 முறை சுகாதாரத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளாட்சித்துறை சேர்ந்த அமைச்சர்கள் அதனுடைய துறையைச் சேர்ந்த அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து இதற்கு உண்டான அறிவுரை வழங்கப்படுகின்றது. இது நன்னியிலிருந்து தான் இந்த கொசு உற்பத்தி ஆகுது. ஆகவே பொதுமக்கள் அருள் ஊர்ந்து தங்கள் வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் தண்ணீர் தேங்கினா அதை அப்புறப்படுத்தணும், தண்ணீரை மூடி வைக்கணும் என்று அந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு அரசுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது காய்ச்சல் வந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனை அணுகி பரிசோதனை செய்து அதை சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.